வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த சேனல்ல எப்படி வீட்டை வச்சு ஐஸ்கிரீம் செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தறலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். நீங்க பசும்பால் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் கோதுமை எடுத்துக்கேன். அப்புறம் 150 கிராம் சக்கரை எடுத்துக்கேன். நீங்க வந்து கண்டென்ஸ் மில்க் இல்லனா கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பால் காய்ச்சிரலாம். நீங்க வந்து தண்ணி சேர்க்க கூடாது. தண்ணி சேர்க்காம பண்ணனும். ஆட வர வரைக்கும் பண்ணனும்ல. கொதிக்க வைக்கணும். அடுத்து நல்லா கொதிச்சு வரணும். அது நல்லா கிண்டிட்டே இருங்க. இங்க பாருங்க, எனக்கு வந்து லைட் லைட்டா கொதிச்சு வருங்க பாருங்க. இங்க பாருங்க, எனக்கு வந்து நல்லா கொதிச்சு வருது பாருங்க. அப்புறம் நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு கோதுமைல அதனால கட்டி இல்லாம கிண்டிக்கோங்க. இங்க வேற பால் ஊத்திக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கோதுமையும் பாலையும் நம்ம நல்லா கொதிக்க வச்ச இதுல ஊத்தி பால்ல ஊத்திடலாம். நல்லா கட்டி இல்லாம கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டுங்க. பால்ல மாவு கட்டியா இருந்தா பயப்பட வேணாம். நல்லா கிண்டுங்க. அப்புறம் வந்து நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கட்டியா வரும். அப்ப வந்து நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சு வருது பாருங்க. எனக்கு இந்த மாதிரி பால் கொஞ்சம் திக்கா வரணும். நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, 1/2 லிட்டர் பால் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். ஆனா இப்ப பாருங்க, ரொம்ப 250 மில்லிலிட்டர் தான் இருக்கு. இதுல கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்க்கரையை போட்டுலாம். நீங்க கண்டென்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் நீங்க போட்டீங்கன்னா சர்க்கரை போட தேவையில்லை. நீங்க வந்து சர்க்கரை ஆட் பண்ண பிறகு இன்னும் 10-15 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வச்சு அம்மா லோ ஃபிளேம்ல வச்சு அப்பதான் நல்லா அந்த வீட்டோட ஸ்மெல் போகும். வீட்டோட ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து 1 drop வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் கூட நல்லா இருக்கும். அதனால நான் ஊத்துறேன். உங்ககிட்ட வேற ஏதாவது எசன்ஸ் இருந்துச்சு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சிம்ல வச்சு நல்லா கிண்டி விடுங்க. வெனிலா ஸ்மெல் செமையா இருக்கு. இந்த கோதுமை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்ல வச்சு. இங்க பாருங்க, எனக்கு முன்னோட வந்து நல்லா எனக்கு வந்து கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இது இன்னும் நல்லா கட்டியாகணும். கட்டியாகின பிறகு ஒரே ஒரு மிக்ஸில சுத்திட்டு நம்ம ஏர்டைட் பாக்ஸ்ல மூடி 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். சாரி, ஃப்ரீசர்ல வச்சு பாருங்க, பால் கெட்டி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. அது மட்டும் இல்லாம செமி சாலிட் ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ நாம இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம் இப்போ நாம மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் ஒரு சுட்டு சுட்டு காட்டுறேன் சரி இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்தோம்ல அது நம்ம ஒரு ஆர்டைட் பாக்ஸ்ல தான் சேர்க்கணும் ஆர்டைட் பாக்ஸ்ல தான் சேர்க்கணும் இல்லனா ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னதடி எவ்வளவு நீங்க வந்து லிக்விடா இருக்கு கிரீமியா இல்லாம இது நம்ம வந்து இது நம்ம வந்து பரிமாறும் போது பாதாம் பிஸ்தா मुंद्री पर्प आड पन्नोना नमक्कु सूपर इरुक्कु क्रंचिया इरुक्कु ये पारुंग एनक्कु वंदु ओरु इदुल पत्तल सो ना वंदु रेंडु इदुल पोट्टिरुक्केन ओरु निमिषम रेंडुमे आर्टाइट बॉक्स ना मुड़ी 8 अवर्स कळिच्चल वच्चिरलाम ओके 8 अवर्स कळिच्चु नांगा उंगलुक्कु काट्टुम ये पारंगे फ्रेंड्स नम्मलोड देसियाना आइसक्रीम रेडी आयिडुच्चु इप्पो नम्म इदु पारंगे रोम्बवे सूपरा इरुक्कु इप्पो नम्म इदु टेस्ट पण्णि एप्पडि इरुक्कुन्नु सोल्रोम वाव सूपरा इरुक्कु वनीला आइसक्रीम मारि इरुक्कु नींगलुम इदु ट्राई पण्णिट्टु एप्पडि इरुक्कुन्नु सोल्लुंग उंगलुक्कु इंद वीडियो पिडिच्चिरुच्चा सब्सक्राइब पण्णुंग लाइक पण्णुंग कमेंट पण्णुंग अंड शेयर पण्णुंग थैंक्स फॉर वाचिंग